அதை வணங்கி முக்கியமாக வருகிறார். இதைத்தான் மணிவாசகரங்கர் சொல்வார், பிறந்த அடியார் சிந்தனைகள் தேமூலம் என்று பிறந்த பிறப்பிற்கும் என்பவர் பெருமான். அவனாராலே அவன் கரத்தால் வணங்கி சிந்தனை முந்தைய வினைகளும் மணிவாசகருக்கு இருக்கின்றன. ஆகவே இந்த வினைகள் கூறுவதற்காக நான் சோபராணத்தை பாராயணம் செய்து ஓதுகின்றேன். ஆகவேதான் சிறுவர்கள் மாணவர்கள் கலந்துரையினர் ஆலயத்தினுடைய சன்னிதானத்திலே அந்த மனவாக்கு காய சுத்தத்தோடு சோபராணத்தை படிக்கிறோம். அங்கே 17-18 வருகின்றே இவருடைய திருவடி பெருமையை பாராட்டுகின்றார். நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் என்று நீங்காதன் வாழ்க ஆபமாகின ராணி பான் வாழ்க போகலியான துர்மணிதன் வாழ்க ஏகநாயகன் இரவுநடி வாழ்க இரவு திருவடிகள் தான் இங்கே சிறப்பாக இருக்கின்றன. ஆகவே இந்த தவித்தான் அந்த திருவடி பெருமையை தான் பேசுகின்றது. கோட்டி என்பதால் நீ ஆதியாம் பாதமல ஆதிமந்தம் என்றால் அவர்கள் சோதியாக இருந்திருக்கின்றார் என்று பாடுகின்றார்கள். இறைவனை சோதியை சோதியாக பார்க்கின்றார்கள். ஆதிய மதம் எல்லாருமாக பார்க்கின்றார்கள். இளம் தலைமையிலிருந்து நான் இதை சொன்னோமா இருந்தால் ஆதியம் இல்லாமல் அந்தம் இல்லாமல் இவர்களை எப்படி இருக்கின்றான் என்ற கேள்வி இருக்கின்றார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய சமயத்திலே நாங்கள் மிக சிறப்பாக பார்த்து ஒரு விஷயம், இந்த இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கையிலே தான் எங்களுடைய சமயத்தை நாங்கள் இணைத்து வைத்திருக்கின்றோம். இயற்கையே எங்களுடைய சமயத்தினுடைய வழிபாடு. இயற்கை தன்னுடைய காரியத்தை சரியாக செய்யாவிட்டால் இந்த வாழ்க்கையை செம்மையாக இருக்கார். இந்த காலை புதிய காலையிலே சூரியன் தன்னுடைய கடமையை செய்யாவிட்டார். இந்த உலகத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு உயிரினங்களுக்கு எவ்வளவு தொலை வரும் என்று ஒரு கணம் செய்திட்டு பாருங்கள். பெண்களே நாங்கள் எதிர்பார்க்கின்ற தனியார் திடீரென வந்து தனியே நீர் இல்லாமல் பார்த்தால் நீர் தொலை வந்து கொண்டு இருக்கிறது, நீர் தொலை வந்து கொண்டு இருக்கிறது. நீர் இல்லாவிட்டால் உயிரினங்களை எப்படி வாழும்? இந்த காட்டை எங்கள் வழியிலே இருந்து கொண்டே இருக்கிற காரணத்தினால் தான் நாங்கள் சுவாசித்துக் கொண்டு இந்த மண்டலத்திலே இருக்கின்றோம். காற்று திடீரென்று அசமித்து விட்டால் நாங்கள் அனைவரும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து என்ன நடக்கும் என்று தெரியாமல் போய்விடும். ஆகவே எங்களுடைய நிலம் நீர் நீர் காற்று ஆகாயம் ஆகிய 5 பூதங்கள் மிக முக்கியத்துவமாக இருக்கிற காரணத்தினால தான் எங்களுடைய தமிழ்நாட்டிலே சோர்மானுக்கு ஒவ்வொரு கலந்தம் வைத்திருக்கிறார்கள். என்னுடைய திருகைகளை போய் பார்த்திருக்கிறார் பார்த்திருக்கிறார் என்றால் இறைவன் ஆதியும் அங்கமும் இல்லாத தன்மையிலே அவன் ஆகாயத்துடைய வடிவமாக இருக்கின்றான். குழந்தைகள் தொழில் கொள்ள ஆகாயத்தை அண்ணந்து பார்த்தால் எங்கே தொடக்கம் எங்கே முடியும் என்று குழந்தை சொல்ல முடியுமா? எத்தனை விஞ்ஞானிகள் அம்மையை கூட சொல்லியிருக்கிறார்கள். உலகத்தை போல எத்தனையோ பெரிய வடிவங்களிலே உலகங்கள் இருக்கின்றன, எத்தனை உலகங்கள் இன்னும் இருக்கின்றன, புதிய புதிய கண்டுபிடிப்புகள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு பிரபஞ்சத்திலே எவ்வளவோ வகையான நன்மைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, பிரபஞ்ச ரகசியங்கள் காணப்படுகின்றன. ஆகவேதான் சிறந்த ரகசியம் என்று எங்களுடைய சமயத்திலே அதை கூறி மக்களை அமையவாழ்விலே ஈடுபடுத்தி இருக்கின்றார்கள். அந்த திகை சிறந்தரம் எங்களுடைய வாழ்க்கையில் மிக உன்னதமான தரம். எங்களுடைய தாய் மாணவர்கள் தான் சொல்லுகின்றார், தலைவர் சமயமே சமயம் சமயாதீக பழம்பொருளை மண்புள் வழி காட்டி நீக்கும் இக்கருத்தை விட்டு பொய் வன் குழலும் சமயநிலை கூட வேண்டா முக்கியதரம் தெய்வச்சபையை காண்பதற்கு பேரவாறு செலுத்தியதற்கு உலகத்தை கூப்பிடுகின்றார். அவரும் அங்கே முக்கிய பேருக்கு தான் பேசுகின்றார். அந்த தெய்வச்சபையை முக்கியதர தெய்வச்சபையை சொல்கின்றார். அது உலகத்தாரே கூவி அழைக்கின்றார். ஏனென்றால் சமயாதீத பழம்பொருள் அந்த மண்டபத்திலே அந்த ஆலயத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே. ஆகவேதான் திருமுறை பாடுகின்ற தொடக்கத்திலும் திரு சித்தம்பரம், திருமுறை பாடி நிறைவடைந்தவுடன் திரு சித்தம்பரம் என்ற நம்பருக்கான நாங்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இவ்வாறு செய்கின்ற வழியிலே எங்களுடைய சமய ஒழுக்கங்களை மாணவர்களுக்கு வெளி கொடுக்க வேண்டும். ஆகவே எங்களுடைய நாட்டிலே வாழ்ந்தவர் தான் எங்களுடைய சிறப்பு நண்பன் ராமநாதன். அந்த பெருந்தகை எத்தனையோ ஏக்கர் காணிகள் இங்கே அம்மா இருக்கின்றால் முன்னாள் ராமநாதன் கவிதைய அறிவர் எங்களுடைய தமிழ்நாடு சுந்தரம் ஆனந்தி அம்மாவுக்கு அவர்கள் தெரியும். அந்த ராமநாதன் அந்த பாடத்தாலே எவ்வாறு பெண்களுக்காக அர்ப்பணித்தார், அங்கே பரமேஸ்வர கல்லூரியை ஆண்களுக்காக அர்ப்பணித்தார். அந்த பரமேஸ்வர கல்லூரியை பற்றி ஒரு பரமேஸ்வரன் ஆலயத்தை உருவாக்கினார். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில காணக்கூடிய நாங்கள் யோசிக்கின்றோம். சரி, பிரம்மன் ராமநாதன் தன்னுடைய சொத்துக்களை அனைத்தையும் பரமேஸ்வரனுக்கு சொல்லி இறைவனுக்க அர்ப்பணித்தார். உங்களுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் அங்கே பட்டதாரிகளாக படித்திருப்பார்கள், எத்தனை பேர் தன்னுடைய கல்வியில் மேம்பட்டவர்களாக இருந்திருப்பார்கள். அந்த புண்ணிய பூமி பரமேஸ்வரர்களுக்காக இருந்து ஒரு புண்ணிய காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த ராமநாதன் பரமேஸ்வரன் ஆலயத்திலே மாணவர்களுக்கு வழிபாடு செய்கின்ற போது ஒரு நாளும் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்று அவர் அதை கூறியிருந்தார்.
என்ன ஆதி கூறியிருந்தார் என்று சொன்னார், திரிகரண சுத்தியும் காணி சித்தியும் அருள்வாய் சிற்சபையலாகும் பிரதாகர கடவுளே. மனப்பாட்டு காயமாகிய மூன்று சுத்தியும் கிடைக்க வேண்டும், காணி சித்தியும் அருள்வாய். ஆகவே இறைவனை வழிபாடு செய்தால் இந்த காணி சித்தி கிடைக்கும், சிற்சபையலாக பிரதாகர கடவுளே. அன்பத்தில் தான் அங்கே ரம்யமான பாட்டு. மாணவர்கள் ஒரு நாளும் இந்த பாடலை பாராயணம் செய்து பாடசாலை வகுப்பு செய்து படிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் சொல்லித்தரக்கூடிய அருமையான விஷயம். ஆகவேதான் இந்த கடவுளை வழிபாடு செய்கின்ற கடவுள் யார் என்றதும், கடவுளை வழிபாடு செய்யும் முறையில் என்ன என்பதும், அந்த வழிபாட்டு நாளை கிடைக்கக்கூடிய நன்றிகள் என்ன என்பதும் ஒருவன் அறிந்தால்தான் நாம சொல்ல அந்த குழந்தைக்கு சமய ஒழுக்கம் சித்திக்கும். அது எப்படி டிசிப்ளின் தான் என்று சொல்வார்கள். நாம சமய ஒழுக்கம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். சமய ஒழுக்கமில்லாததால் வாழ்ந்ததுக்கு என்ன வேண்டும் என்றா, நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும், நல்ல விஷயங்களை கற்க வேண்டும், படிக்க வேண்டும். ஆகவே சமயம் உணர்ச்சி உள்ளவனாக இருக்க வேண்டும். ஆகவே இவர்கள் காலத்துக்குரிய கொண்டவீன மூதுரை நல்வழி இப்படியான சிறிய அருமையான பாட நூல்களை இந்த குழந்தை இப்பொழுது போட்டிக்காக படிக்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றது. அதை நாங்கள் இன்னும் ஊக்கப்படுத்தி அவர்களை நல்லபடிக்கப்பட வேண்டும். வெற்றிலே அவர்கள் ஆர்வம் இல்லாதவர்களாக இருந்தார் என்றால் ஐந்தில் விளையாட